வெல்கம் டு ஜே ஜே ராயல் டென்டல் கிளினிக். நான் உங்கள் பல் மருத்துவர் ஆலன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய பற்கள் மற்றும் ஈறுகளின் பராமரிப்பை பத்தி தான். உங்களுடைய பற்களையும் உங்களுடைய ஈறுகளையும் நீங்க ஒழுங்கா பராமரிக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய பற்கள் கண்டிப்பாக ஆடும். அப்போ இந்த பராமரிப்புல நம்ம வீட்டில் பண்ண வேண்டிய பராமரிப்பு என்ன, டென்டல் கிளினிக் போய் நம்ம பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஈறுகள் மற்றும் பற்களின் பராமரிப்பில் முதல் விஷயம் நம்மளுடைய ப்ரஷ் செலெக்ஷன். ஸோ ப்ரஷ் செலெக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பிரிசில்ஸ் யூஸ் பண்ணுறோம், மீடியம் பிரிசில்ஸ் யூஸ் பண்ணுறோமா, சாஃப்ட் பிரிசில்ஸ் யூஸ் பண்ணுறோமா, அல்ட்ரா சாஃப்ட் யூஸ் பண்ணுறோமா. ஸோ இது யார் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய டென்டிஸ்ட்டுக்கு நம்ம ரெகுலர் செக்அப் போனோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு உங்கள் பற்களுக்கு ஏற்றவாறு என்ன பிரிசில்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட்லி ப்ரஷ்ஷு பிரிசில்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு அடுத்தது பேஸ்ட். நம்மளுடைய பற்களுடைய கண்டிஷன் அண்ட் நம்மளுடைய ஈறுகளின் கண்டிஷனுக்கு ஏற்றவாறு என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், மார்னிங் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஈவினிங் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், என்ன பேஸ்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் டென்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட டென்டிஸ்ட் உடைய அட்வைஸ் கண்டிப்பாக கேட்டு உங்களுடைய பற்களுக்கு என்ன மாதிரி பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஃப்ளாஸிங். காலையில் ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ளாஸிங் பண்ணிங்கன்னா பல் இடைகள், அதாவது ரெண்டு பல்லுக்கு நடுவில் இருக்க அந்த கேப்பில் கண்டிப்பாக உங்களோட பிரிசில்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் ஃப்ளாஸிங் மிகவும் அவசியமான ஒரு விஷயம். ஸோ ரெண்டு பல்லுக்கு நடுவில் இருக்க அந்த கேப்பில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாஸிங் எப்படி யூஸ் பண்ணணுன்றத கற்றுக்கணும். மூணாவது விஷயம், எல்லாவற்றையும் சாப்பிட்டு நம்ம தண்ணி குடிக்கிறோம், அண்ணாந்து தண்ணி குடிக்காமல் சிப் பண்ணி தண்ணி குடித்து வாய் நல்லா கொப்பளிச்சு முழுங்குங்க. டைரெக்டாக மடக் மடக்குன்னு முழுங்கிடாமல் சிப் பண்ணி ஒரு ஒரு வாயை குடித்து நல்லா வாயை நல்லா கொப்பளிச்சு குடிங்க. ஸோ இதனால் அந்த இமீடியட்டாக அங்கங்கே தேங்கியிருக்க உணவுகள் கேரி அவுட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே கல் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய பற்களில் சொத்த ஃபார்ம் ஆகிற தன்மை மிகவும் கம்மியாகி விடும். அடுத்தது 6 months once டென்டல் கிளீனிங். இது மட்டும் 6 months once பண்ணிட்டீங்க, ப்ளஸ் ஹோம் வீட்டில் பண்ண வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பல் உங்களை விட்டு கண்டிப்பாக போகாது, உங்கள் கூடவே தான் இருக்கும். ப்ரஷிங் பண்ண பிற்பாடு நீங்கள் பண்ண வேண்டியது ஈறுகளை நல்லா மசாஜ் பண்ண வேண்டியது. ஸோ ப்ரஷிங் எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஃப்ளாஸிங் பண்ணணுன்றதை பற்றி யூடியூப் சேனலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மூணாவது ஈறுகளின் மசாஜ், அதுவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அதனால் ஈறுகளும் மற்றும் உங்களுடைய பற்களையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி.